அடுத்தடுத்து கிடைக்கும் ஜாமீன் 2 நாட்களுக்குள் வெளியே வருகிறாரா சவுக்கு சங்கர்? இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பெண் காவலர்களை இழிவாக பேசிய வழக்கில் கைதான யூடியூபர் சவுக்கு சங்கர் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியுள்ளது. சவுக்கு சங்கருக்கு எதிரான 17 வழக்குகளில் 10 வழக்கில் ஜாமீன் கிடைத்துவிட்டது. விரைவில் ஜாமீனில் விடுதலை ஆக வாய்ப்பு இருப்பதாகவும் அப்படி வழக்கறிஞர் கூறியுள்ளார். தனியார் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பான நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தனர். தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கடந்த மே 14 கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். தேனியில் தங்கியிருந்த அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கிலும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். சவுக்கு சங்கருக்கு எதிராக 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. இதில் பல வழக்குகளில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீனும் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் போதைப் பொருட்கள் வழக்கிலும் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீனும் வழங்கியுள்ளது. இதற்கிடையே பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நீலகிரி மாவட்டம் உதகை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை புதுமுத்து காவல் நிலைய ஆய்வாளர் அள்ளிராணி கடந்த மே 1 புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்கான காலை பலத்த பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் கோவையிலிருந்து வாகனம் மூலம் உதகை நீதிமன்றத்துக்கும் அழைத்து சென்றனர். போலீஸ் பாதுகாப்புடன் உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களுக்கும் பேட்டியளித்திருந்தார். அப்போது அவர்கள் கூறியதாவது, சவுக்கு சங்கரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம், எங்களது வாதங்களை முன்வைத்தோம். மேனெல்லில் இந்த குறிப்பிட்ட ஒரே வழக்கிற்காக தமிழகத்தில் 17 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதில் கிட்டத்தட்ட 10 வழக்குகள் சவுக்கு சங்கருக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டுள்ளது. 5 வழக்குகளில் அவர் கைது செய்ய முடியாது என்று நீதிபதிகள் தள்ளுபடியும் செய்திருக்கிறார்கள். மேலும் 2 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. எனவே சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரித்து விட்டார்கள். இனி அவரை விசாரிக்க வேண்டியதில்லை என்பதால் காவலில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதமும் வைத்துள்ளோம். அது மட்டுமல்லாது, காவல்துறை தரப்பில் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. சவுக்கு சங்கரை 1 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த 1 நாள் போலீஸ் காவலில் 4 மணி நேரத்திற்கு 1 முறை சவுக்கு சங்கரை வழக்கறிஞர்கள் சந்திக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட பிறகும் கூட இந்த காவல்துறை அவரை மீண்டும் மீண்டும் துன்புறுத்த வேண்டும் என காவலில் எடுத்து இருக்கிறார்கள் என்றும், சவுக்கு சங்கரை ஜாமீனில் கொண்டு வரவும் மனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜாமீன் மனுவையும் இன்றே தாக்கல் செய்துள்ளோம். இந்த வழக்கிலும் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டால் 2 நாட்களில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.